ஹை கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டுறோம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதில் மெயினாக வந்து மீட்ரு டேம்பரிங் மீட்ரு டேம்பரிங்னா வந்து அதிகமாக ஓடின காரோட ஓடோமீட்டரை வந்து ரோல் பேக் பண்ணி கம்மியாக ஓடின மாதிரி காட்டுவாங்க ஸோ அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது நம்ம நார்மலாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் மெக்கானிக் வச்சு பட் மேட்ரு டேம்பர் பண்ணதை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் வந்து மேட்ரு டேம்பர் கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னு யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்கும்போது போது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க பெல் பட்டனை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிடுங்க ஸோ நான் நார்மலாக யூஸ்ட் கார்லாம் யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கற்றுக்கணும்னு வாங்குறவங்க இருப்பாங்க பட் அப்புறம் வந்து கார் வாங்கணும் பட் வந்து பட்ஜெட் கன்ஸ்டெண்ட் இருக்கும் லக்ஸரி கார்ஸ் அஃபோர்ட் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஆனால் அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்கெல்லாம் வந்து யூஸ்டு கார் போவாங்க நம்ம ஊரில் யூஸ்ட் கார் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது காருக்கு ஒரு பழைய கார் சேல் ஆகிட்டுருக்கு ஸோ வந்து யூஸ்ட் கார் மார்க்கெட்டு இன்னும் பெருசாகும் அப்படின் தான் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லுது ஸோ வந்து இந்த டைமில் வந்து யூஸ்டு கார் வந்து வாங்குறவங்க போய் வாங்குறவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது என்னென்ன இப்போ இருக்கும் எப்படி ச இது பண்ணுன்ட்டு நார்மலாக ஒரு மெக்கானிக் வச்சு பார்ப்பாங்க சிலர் வந்து அவங்களே பார்ப்பாங்க ஆனால் வந்து இதில் மீட்ரு டேம்பர் பண்ணியிருக்கான்னு வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க சில பேர் தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ அந்த மீட்ரு டேம்பர் வந்து க எப்படி கண்டுபிடிக்கணும்னு வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நார்மலாக வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடோ வந்து உள்ள ஸ்மஜ்ஜாக இருக்கா இல்லை வந்து இல்ஃபிட்டடாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது ஒன்றும் ஆடில் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பரவாயில்ல எப்படி வந்து ஃபஸ்ட்டு டேம்பர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஸ்பீடோ மீட்டரை கட்டிடுவாங்க கட்டி டிஜிட்டலுன்றதுனால வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஓடோமீட்டரோட சிப்பை வந்து ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க ஸோ சிப்பை ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரீடிங் வேணுமோ அவங்க செட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பீடோமீட்டருக்கு உள்ளே அவங்களோட ஃபிங்கர் இம்ப்ரெஷனு அப்புறம் அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஒழுங்காக ஃபிட் பண்ணாதது அதெல்லாம் இருக்கும் இந்த ஒரு வழி இருக்குது அப்புறம் வந்து காரில் வந்து ஓபிடி போட்டுன்னு ஒன்று இருக்குது காரோட இசியோட நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது அதில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க நார்மலாக நம்ம ஓடோமீட்டர் கிளாக் ஆகிறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஈசியூவில் தான் போய் ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ வந்து அந்த இசியூவில் வந்து அவங்க கம்ப்யூட்டரை இது பண்ணிட்டு அதில் அந்த சாஃப்ட்வேரை வச்சு அவங்க ரீடிங்கை ரீசெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இ அவ்வளோ ரொம்ப கஷ்டம் அது கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வழி வந்து ஃபஸ்ட்டு வழி பார்த்திங்கனா வந்து நம்ம டயரை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம காரோட டயரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம் நார்மலாக நம்ம கார் பார்த்திங்கன்னா என்ன இயர் மேனுஃபேக்சர் ஆகிருக்குதோ அந்த இயரில் தான் வந்து டயர் போட்டிருப்பாங்க அந்த அந்த இயரோட அந்த மேனுஃபேக்சரிங் இயரோட டயர் தான் இருக்கும் ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இருக்க கார் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடலு ஸோ உனக்கு இந்த காரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கலாம் இந்த காரோட ஓடோமீட்டர் ரீடிங் ரேடிங் பார்த்திங்கன்னா அபவுட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓகேவா இது நான் செகண்ட்ஸில் தான் எடுத்தேன் ஸோ இந்த வண்டியில் எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த கார் டயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டயரில் வந்து எந்த மேனுஃபேக்சரிங் இயர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து இந்த கார் டயரில் வந்து என்ன போட்டிருக்குன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இந்த டயர் வந்து ஃபிஃப்டீன்த் வீக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மேனுஃபேக்சர் பண்ண டயரு இது நாலு டயருமே அதான் இருக்கும் இந்த கார் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடலு இந்த கார் வந்து ஆக்சுவலாக வந்து டயர் வந்து ரெண்டாவது வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம கார் டயர்னு பார்த்துக்கிங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் லாஸ்ட் ஆகும் ஸோ இந்த கார் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஓடி ஸோ இந்த டயர் பார்த்துக்கோங்க இந்த டயர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு இன்னும் ஒரு எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் லாஸ்ட் ஆகும்னு தெரியுது ஸோ வந்து அந்த ஓடோமீட்டர் ரீடிங் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஓடி இருக்குது ஸோ அவ கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் கிலோ மீட்டரில் ஃபஸ்ட்டு டயர் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மேனுபேக்சர் டயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் மாற்றிருக்காங்க மாற்றிட்டு இந்த வண்டி வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் டயர் வந்து ரெட்லாம் கொஞ்சம் போயிடுச்சு தேராக நிலைமையில் இருக்குது இன்னும் ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடும் இந்த டயரு அப்போது வந்து என்னென்னா இந்த காரோட மீட்ரு டேம்பர் பண்ணலாம் இதே மீட்ரு டேம்பர் பண்ணியிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டயர் வந்து நல்லா தேஞ்சு போயிருக்கும் ஆனால் டயர் தேஞ்சதுக்கும் நீங்கள் ஓடோமீட்டர் ரீடிங் கம்பேர் பண்ணும் போது ஓடோமீட்டர் ரீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் டயர் வந்து நல்லா தேஞ்சு போயிருக்கும் ஸோ டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிரும் இதுலையே நெக்ஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நம்ம வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் ஆத்ரை சென்டரில் கொடுக்கும்போது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும் பார்த்திங்களா அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து கிலோமீட்டர் ரீடிங் இருக்கும் நான் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி காட்டுறேன் அதில் வச்சு நம்ம வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரில் வந்து எல்லா டீடெயில்ஸுமே கவர் ஆயிருக்கும் என்ன பாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லை ஃப்ளட் எஃபெக்ட் ஆனதா அப்படின்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இது ஓடம்பெட்ருக்கு வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா வந்து ரைட் சைடில் மேலே வந்து லாஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஜூம் பாருங்க அந்த லாஸ் சர்வீஸ் வந்து எத்தனை கிலோமீட்டரில் பண்ணியிருக்காங்க என்ன டேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின் இருக்கும் நார்மலாக ஒரு பெரிய சர்வீஸ் சென்டரோ இல்லை ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரோ வந்து எப்போயுமே சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஓடோமீட்டர் ரீடிங் எடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இந்த ஓடோமீட்ரு ரீடிங் இதுக்கு முன்னாடி பழைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கிலோமீட்டரில் வந்து எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த வண்டி வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்க இருக்காங்களா ஓடோமீட்டர் இல்லையா கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த சர்வீஸ் வச்சு வண்டி ஓடோமீட்டர் டேம்பர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு ஒரு ஸ்டெப்பும் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம காரோட வியரண்டியர் நம்ம ஸ்டியரிங்கு அப்புறம் வந்து இந்த ஆக்சிலேட்டர் பெடலு இந்த இடத்துலலாம் பார்த்தா வந்து ஒரு மாதிரி தேஞ்சி போயிருக்கும் ரொம்ப யூசேஜில் தான் வந்து நம்மளுக்கு அந்த தேஞ்சி போனதெல்லாம் தெரியும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் இது வந்து ஓவராக ஓடிருக்கு வண்டி அப்படின்ட்டு ஆனால் வந்து மீட்ரு ரொம்ப கம்மியாக ஓடிருக்கும் ஸோ வியரண்டியருக்கும் அந்த மீட்டருக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது மீட்ரு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் டே வியரண்டியர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டேம்பர் பண்ண வண்டியில் போய் மாட்டிக்க கூடாது நம்ம வாங்கிடுவோம் போயிட்டு ரொம்ப லோ கிலோமீட்டர்ஸ்னால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் வந்து மைலேஜ் அவ்வளோ ஓடிருக்குன்னு தெரியும் அப்புறம் நம்ம ஒருத்தப்படுவோம் அவ்வளோ காசை செலவு பண்ணிட்டு ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பெட்டராக அந்த காரை அவாய்ட் பண்ணிட்டு வேற கார் பார்த்துடலாம் ஓகே கைஸ் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேட்டரை டேம்பர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த சேனல் வளரும் ஸோ தேங்க் யூ கைஸ்